வெல்கம் டு தமிழ் சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விஸ்வாசம் அண்டு பேட்டை, இந்த ரெண்டு படமே வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து படம் வந்து உருவாக்கியிருக்காங்க, எவ்வளோ வந்து பப்ளிசிட்டிக்காக செலவழிச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து டோட்டல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்து கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்த்த பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் தெரியாத நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தல அஜித் குமார் நடித்த விஸ்வாசம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து டோட்டல் ஆஃப் வந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா 90 கோடி, பப்ளிசிட்டிக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி, மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு செலவு பார்த்திங்கன்னா 95 கோடி. இது வியாபாரம் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 48 கோடி 50 லட்சத்துக்கு வந்து போயிருக்கு. அப்புறம் வெளிநாட்டில் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. ஆடியோ பார்த்திங்கன்னா 3 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க சோனிக் மியூசிக். அப்புறம் கேரளா ஊருக்கு போயிருக்குன்னா 3 கோடியே 75 லட்சத்துக்கு போயிருக்கு. கர்நாடகாவில் எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கோடியே 40 லட்சத்துக்கு போயிருக்கு. நார்த் இந்தியாவில் எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கோடிக்கு வந்து போயிருக்கு. தெலுங்கில் எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடியே 80 லட்சத்துக்கு போயிருக்கு. ஸ்டேட்லைட் வியாபாரம் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு போயிருக்கு, அவங்க 13 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரேம் அவங்க எடுத்திருக்காங்க, 11 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டோட்டல் ஆஃப் விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா 129 கோடியே 45 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணியிருக்கு. பொரிசரான சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 கோடியே 45 லட்சத்துக்கு வந்து இது வந்து வியாபாரம் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான விலைக்கு வந்து விற்றுருக்காங்க. பேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேட்டை படத்தை பார்த்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 155 கோடி, இதுக்கு பப்ளிசிட்டிக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கு வந்து செலவழிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 161 கோடி வந்து இது டோட்டல் ஆஃப் பட்ஜெட் வந்து நிற்கிது. இது பிஸ்னஸ் எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் தமிழ்நாட்டில் மட்டும் 55 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டு ரைஸ் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அடுத்து ஆடியோ எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக்கு 3.5 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. கர்நாடகாவில் மட்டும் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அப்புறம் ஸ்டேட்லைட் அப்புறம் வந்து டிஜிட்டல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வந்து வாங்குறாங்க, அதுக்கு வந்து 45 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. இந்தியாவில் அதாவது ஹிந்தி சைடு எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. டோட்டல் ஆஃப் இந்த படம் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 218 கோடியே 50 லட்சத்துக்கு வந்து இதை விற்றுருக்காங்க. இது மூலமாக ப்ரொடியூசரான சன் ஃபிஷர்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் 57 கோடியே 50 லட்சம் வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடைக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டீசெண்டான விலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விஸ்வாசம் அந்த பேட்டை இந்த ரெண்டு படமே தமிழ்நாட்டு ஒரு டீசெண்டான விலைக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துனால அந்த படத்துக்கும் ஒரு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து நல்ல லாபக்கூரியமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோ தான் வந்து விற்கும், இவ்வளோ தான் வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்ட்டு கணக்கு போட்டு கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஸ்வாசம் பட ரசிகர்களும் பேட்டை பட ரசிகர்களும் சண்டை போடாமல் இந்த படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடையும் ஒரு ரசிகர்களை புதுப்பித்து பொங்கலை அன்னைக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சண்டை போட்டுட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரேஜாக தான் வந்து விற்றுருக்காங்களே தவிர எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தான் இந்த படங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று நான் வந்து கருத்து வந்து சொல்லிக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த ப்ராஃபிட்டு இவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பட்ஜெட் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா, ரிப்போர்ட் தப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இதே மாதிரி நிறையா நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.